அரபி மொழியை குறித்து போதுமான கல்வி இல்லாமல் இருப்பது இதுவும் ஒரு அடிப்படை காரணம் என்று சொல்லலாம். இமாம் ஷாஃபிஈ ரஹிமல்லாஹு அவர்கள் சொல்கிறார், அரபி தெரியாமல் மார்க்கத்திற்கு விளக்கம் அளிப்பதுதான் பல கருத்து வேறுபாடுகளுக்கு காரணமாகும். ஆனால் சஹாபா பெருமக்கள் இப்படி செய்வார்களா? அரபி மொழியில் அவர்களுக்கு தெரியாத ஒரு வார்த்தை வந்துவிட்டது என்று சொன்னால் அதற்கு விளக்கம் தரமாட்டார்கள், எனக்கு தெரியாது என்று சொல்வார்கள். அபசவத்தவல்லா சூராவிலே வஃபாகிஹதம் வ அப்பா அப்பா என்கிற வார்த்தை வருகிறது. அதற்கு என்ன அர்த்தம் என்று ஒரு நபர் அபூபக்கரை பார்த்து கேட்கிறார். அபூபக்கருக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியவில்லை. அவர்கள் சொன்னார்கள், ஐயு சமா இன் துதில்லுனி வ ஐயு அர்தின் துகில்லுனி இதா குல்து ஃபீ கிதாபில்லாஹி மா லா அஅலம், அல்லாஹ்வின் வேதத்திலே எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை, கல்வி இல்லாமல் நாலேஜ் இல்லாமல் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் எந்த வானம் தனக்கு கீழ் எனக்கு இடத்தை தரும், எந்த பூமி தனக்கு மேல் எனக்கு அடைக்கலத்தை தரும் என்றவர்கள் பயந்தார்கள். என்ன அர்த்தம்? கல்வி இல்லாமல் குரானிலே பேசினால், தஃப்சீர் கொடுத்தால் மேலிருந்து அல்லாஹுடைய அசாப் வந்துவிடுமோ அல்லது பூமியிலிருந்து அல்லாஹுடைய வேதனை வந்துவிடுமோ என்று பயந்தார்களா இல்லையா? இதுதானே சஹாபா பெருமக்களுடைய மனஜ். கல்வி இல்லாமல் தஃப்சீர் கொடுக்கக்கூடாது, கல்வி இல்லாமல் ஹதீஸுகளுக்கு விளக்கத்தை தரக்கூடாது. இது சஹாபா பெருமக்களுடைய வழிமுறை. ஆனால் பலர் என்ன செய்தார்கள்? அரபியே தெரியாது ஆனால் தஃப்சீர் செய்வதற்காக உட்கார்ந்து விடுவார்கள். இன்று பலர் அப்படி செய்கிறார்கள். யூடியூபிலே பல பேர் என்ன செய்வார்கள்? குரானுடைய தஃப்சீர், ஆனால் அவர்களுக்கு அரபியே தெரியாது. அரபி தெரியாமல் குரான் தஃப்சீர் செய்வது. இப்படி பல காரணங்களின் அடிப்படையில் மக்கள் சஹாபா பெருமக்களுடைய வழியை விட்டுவிட்டு வழிகேட்டின் பக்கம் சென்றார்கள்.